வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் சேலஞ்சில் படிப்படியாக போயிட்டுருக்குறோம். 8வது சீசனில் இன்றைய தினம் 42வது நாள் வந்துட்டோம் இல்லைங்களா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 42 நாள் பயணத்துக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து ஒரு மிக முக்கியமான, என்னுடைய மனசுக்கு ரொம்ப 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 பிடித்த, யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், என்னுடைய உடன்பிறவா சகோதரர், ஆன்ம நண்பர், ரொம்ப 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 பிடித்த ஒரு உண்மையான கிரேட்டஸ்ட் சூல் அப்படின்னா, அதாவது வந்து ஒரு தூய ஆன்மா அப்படின்னா, நம் சகோதரர் நாகராஜ். அவரை பற்றி பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக ஆழமாக ஆன்மீகம் தொடர்பாக அவரும் வந்து பதிவு போட்டுட்ருக்காரு. ஓம் காட், OMGOD அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில், போன வாரத்தில் சுத்த சந்நியாசத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பிரம்மச்சரிய ராஜயோகத்தை கைப்பிடித்து கொண்டு சந்நியாச ராஜயோகத்தில் தன்னுடைய வாழ்வை, அந்த அருமையான ராஜயோக வாழ்வை வந்து துறவர வாழ்வை ஏற்றுக்கொண்டார் கடந்த வாரம். நான் வந்து ஜைன தொடர்பான நிறுவனங்களில் வேலை செஞ்சுருந்தேன். ஜைன மதம் தொடர்பான நிறுவனங்களில், வட இந்திய நிறுவனங்களில் சென்னையில் இருக்கும்போதுங்க. அங்கெல்லாம் என்னென்னா, ஒரு அவர்கள் கம்யூனிட்டியில் ஒரு மனிதன் துறவரம் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, அது திருவிழா, அந்த ஊருக்கே திருவிழா. இறைவனுக்கு பிரசாதமாக ஒரு மனிதனை எங்கள் கம்யூனிட்டியிலேருந்து ஒப்படைக்கணும்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக அதை அவ்வளோ மகிழ்ச்சியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆண்கள் வந்து பிரம்மச்சரிய பயணத்துக்கு, தூய சந்நியாச பயணத்துக்கு வந்து அந்த காலத்தில் பெரிய விஷயமாக நினச்சாங்க. ஆனால் நாளடைவில் இப்போ வந்து நம்முடைய அஸ்திவாரமே புரியாமல் வாழ்ந்துட்டுருக்கிற இந்த மக்கள் சந்நியாசத்தையும் துறவையும் தவறாக பார்க்குறாங்க. அது எல்லோருக்கும் அமைவதில்லை ஆச்சுங்களா. எல்லாம் ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறோம். ஆனால் நண்பர் நாகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தான் என்ன பேசினோமோ அதை தன் வாழ்விலும் கடைபிடித்து, அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரேட் பட்டம் வாங்கி 41 வயது இளைஞர், 40 வயது கடந்து தூய பிரம்மச்சரியத்தை எடுத்துக்கொண்டு தன் வாழ்வில் அடுத்த கட்ட இறைவனை நோக்கிய பயணத்துக்கு தயாராகிட்டார். ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னால் தான் வந்து சகோதரர் வந்து பப்ளிக்லேயே அறிவித்தார். அனைவரிடமும் வந்து பார்த்திங்கன்னா, தன் குடும்பத்தாரிடம் தன்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் முதல் கொண்டு பூமி தாயிடம் சமர்ப்பணம் செய்து, எதுவுமே வேண்டாம்னு தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் முதல் கொண்டு எல்லாவற்றையுமே விற்று அவர் வந்து பார்த்திங்கன்னா முற்றும் துறந்த மகாமுனி நாகராஜ சிவாச்சாரியார்னு சொல்லலாம், நாகராஜ சித்தர்னு சொல்லலாம், தன்னுடைய புது வாழ்வை தொடங்கி எடுத்துகிட்டு போகிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய பாதையை பின்பற்றி தான் நாங்கள் எல்லோருமே வந்துட்டுருக்குறோம். இந்த துறவு அப்படிங்கிறதும் சந்நியாசம் அப்படிங்கிறதும் எவ்வளவு புனிதமான விஷயம் அப்படிங்கிறது நம் தமிழ் சமுதாயத்தில் மறந்துட்டு இருந்த காலகட்டத்தில், நம்ம பிரம்மச்சரியத்துக்கு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி சகோதரர் துறவரத்துக்கான வீடியோஸ் போட்டுட்டு இருந்தார். நம் அன்பு சகோதரர்கள் நேரமும் வாய்ப்பும் கிடைக்கும் போது அவர் போட்ட வீடியோஸையும் பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அவர் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை, தவமோ பயிற்சிகளோ எதுவும் தராது. முருக தவம், நம்முடைய பயிற்சிகளில் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, முருக தவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து, சுயம்பு நிலை முருக தவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீண்ட காலமாக போதனை பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு வந்து அவரை போல எனக்கு முன்னால் அவர் போயிட்டார் ஆச்சுங்களா. கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணுவோம் சகோதரரே, ரொம்ப சந்தோஷம். உலகம் ரொம்ப சின்னது, ஆனாலும் உங்கள் துறவர இந்த வாழ்வுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக, அது யூடியூப்பில் எல்லோரிடமும் சொல்லி போகிறதுக்கு உங்கள் பாதம் தொட்ட வணக்கங்கள். நிச்சயமாக உங்களுடைய இந்த பயணம் மிக 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 உள்ளார்ந்த ஆன்மீக தேடலில் மிக வெற்றிகரமாக, எல்லாம் உள்ள இரையாற்றல் ஒரு ஒரு க்ஷணமும் உங்களோடு தொடர்ந்து பயணித்து வரட்டும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை மனசார நான் வேண்டிக்கிறேன். சகோதர துறவரம் எடுத்துக்கொண்டீர்கள், நம்ம வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, இருந்தாலும் நமக்கு முன்பாக முன்னுதாரணமாக நம் வாழ்வில் பார்க்கும் கல்வி செல்வம் அனைத்துமே துஷ்யம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய கிட்டத்தட்ட நம்முடைய அதே மனநிலையில் சகோதரரும் இருந்ததும் அதற்காகவே போதனைகள் சொல்லி ரொம்ப ரொம்ப நீண்ட தூரமாக சொல்லிட்டு வந்தார். நான் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரரின் அந்த குடும்பத்தினரிடமிருந்து விடைபெறும் வீடியோ பார்த்து உண்மையிலே கண்ணு கலங்கிட்டேன் ஆச்சுங்களா. ரொம்ப நெகிழ்ச்சியான தருணங்கள் உண்மையிலேயே.
எல்லோருக்குமே வந்து சந்நியாசத்தை இறைவன் கொடுத்துட மாட்டான், அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த குடிப்பினை மிகப்பெரிய கொடுப்பினை. அந்த பாதையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடியனம் மிக விரைவில் வந்து ஜாயின்ட் ஆயிரு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது உண்மையை நோக்கி செல்லும் பயணத்தில் இந்த பூ உலக வாழ்வில் நாம் ஆடும் விளையாட்டுக்களை விளையாட்டாகவே பார்த்து கொண்டு இறைவனிடம் நெருங்கி செல்லலாம் அப்படிங்கிற ஒரு அதுக்கு முன்னுதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மன உறுதியோடு, அது இந்த சமுதாயத்தில் பிரம்மச்சரியம் துறவரம் அப்படின்னா என்னவோ குடும்ப வாழ்க்கையை எல்லாரையுமே அழிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பலரின் வாழ்வை சிதைச்சிட்றோன்னு இல்லை தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னுதாரணமாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆனந்தம். ஆனந்தத்தை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என்னென்னைக்கும் இறைவன் வந்து துணை நிற்கட்டும். உங்களுடைய இந்த முடிவு, உங்களுடைய இந்த வலிமையான பயணம் தமிழகத்தில் இருக்கும் பல இளைஞர்களுக்கும் உத்வேகத்தை கொடுக்கட்டும். ஆச்சுங்களா, நான் பலரையும் வந்து ஆன்மீக பயணத்தை நோக்கிய போதனைகளை எடுத்து செல்லும் பலரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆழ்ந்த பொருள் இல்லாமையே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு உள்ளார்ந்த புரிதல் உண்டு. ஆனால் உங்கள் வீடியோஸில் நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் ஆழ்ந்த பொருள் உண்டு. அதனோடு நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. அந்த பயணத்தின் தொடர்பாக பிஎஸ்டி டாக்டரேட்டு என்ன டிகிரி வாங்கினாலும் சரி, சென்னையில் எவ்வளோ மெயினான இடத்துல வீடுகள் வாங்கினாலும் சரி, எவ்வளவுதான் வெளிநாடுகளில் நீங்களும் சென்று சர்டிஃபிகேட் வாங்கி பெருமைப்பட்டா பெருமை வந்து சேர்ந்தாலும் சரி, எல்லாம் துக்ஷம்னு நினச்சி அன்பிற்கினிய தங்கையையும் அருமையான தம்பியையும் அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சிங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு டெடிகேட் பண்ணுவதற்காகவே இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவும் நெகிழ்ச்சியாக உள்ளது. நான் ஏன் நம்ம செலிபசி பிரம்மசரி சேனலில் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அதன் முக்கியத்துவம், அவர் எடுத்த அந்த முடிவு அதுதான் சரியான முடிவு, அதுதான் சரியான பாதை, அதுதான் இந்த பூ உலக வாழ்க்கையில் நம் முழுமையை நோக்கி செல்லும் ஒரு அருமையான பாதையில் ஒரு சகோதரர், நம்முடைய ஒரு ஆழ்நிலை உணர்ந்த சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா பயணத்தை தொடங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள். வெளி உலகத்தில் நாம் ஆற்றலை விரையும் செஞ்சுட்டே இருக்கோம், சமுதாயத்தை சரி பண்ணிடலாம். சமுதாயத்தை சரி பண்ண நம்ம சரி பண்ணுறோம் இல்லை, இறைவன் சரி பண்ணுவதற்கான பாதையில் வந்து முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் நாம் வெறும் கருவிகள். இந்த கருவிகளுக்கு என்ன ஒரு முடிவு உண்டு ஆச்சுங்களா, அது பிறப்புன்னு தான் முடிவுன்னு உண்டு. அந்த முடிவை இந்த புற உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவை உறுதியாக முடிவு கட்டிட்டு நீங்கள் போனது உண்மையிலேயே ரொம்பவும் ஒரு ஆனந்தமான விஷயம். அதை உள்ளார்ந்த புரிதல் உள்ளவர்களுக்கு தான் அது புரியும். அந்த பயணம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ராஜயோக பயணம். வாழ்க வளமுடன். உங்கள் பாதையில் விரைவில் பல தமிழக இளைஞர்களும் வந்திணைவார்கள். உங்கள் தன்னலமற்ற இந்த பயணம் இறைவனை நோக்கிய சிவலோக பதவியை மிக 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 ஆனந்தமாக அடைவதற்கு துணை புரியட்டும். உங்கள் பிரம்மச்சரிய வாழ்க்கையும் ஒழுக்க வாழ்க்கையும் உங்களுக்கு என்றென்றும் உச்சத்தை தொடுவதற்கு துணையாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன். அப்புறம் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கேள்வி பதில்கள் எப்போதும் போல. இன்னைக்கு சித்தர் பாடல்கள் பார்க்கல, நம்முடைய ஓம் காட், OMGOD அப்படிங்கிற ஓம் காட் சகோதரர் தமிழில் துறவரம் தொடர்பான வீடியோஸ் நிறையா போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் அதையும் கொஞ்சம் பாருங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்திற்காகவே இருக்கிற மாதிரி அவர் துறவரத்துக்காகவே நிறையா சொல்லியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்த இந்த யூடியூப் சேனல்களில் மற்ற எல்லோரும் ஒரு சுயநலமாக ஓடிட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் தன்னுணர்வையே மறந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து போகிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை அவர் செஞ்சுருக்கிறாரு. நாம் ஒரு ஜைன கம்யூனிட்டி மாதிரி அவரை வாழ்த்தி வழி அனுப்புவோம். இறைவனின் பாத கமலங்களில் ஒரு மலரை நம் தமிழ் சமுதாயம் அர்ப்பணித்திருக்கிறது. இது போல் பல மலர்களை அந்த காலங்களில் அர்ப்பணிச்சுட்டே இருந்ததுனால தான் இந்த பூமியில் ஒரு அமைதி இருந்தது. இப்போ பாருங்கள், எல்லாம் போட்டி போகாமல் சுயநலம் அப்படியே ஓடிட்டுருக்குது. இது போல் நல்ல நல்ல ஆன்மாக்கள் தன்னுடைய அடுத்தடுத்த பிறவிகளில் முன்ஜென்ம புண்ணியங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனடியை நோக்கி வேகமாக போயிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு ஆனந்தமான ஒரு நாள், ஒரு நல்ல ஒரு மலர்ந்த மலரை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்கிற அந்த இறைவன் தன்னூலாக உள்ளிருந்து இயக்கி எடுத்துகிட்டு இருக்கிறான். அது சந்தோஷமாக இருக்குது. உங்களோடு நீங்கள் சந்தோஷமாக போங்க, உங்கள் கூடவே பின்னாடி வந்துட்டுருக்குறோம். எனக்கு இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஐ எம் இம்ப்ரெஸ்டு ஆச்சுங்களா, ரியலி இம்ப்ரெஸ்டு. ஐ கண்டிப்பாக உங்களோடு விரைவில் இணைஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது மட்டும் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதில் கூட, அண்ணா இன்னையோட இறைவன் அருளால் 188 நாட்கள் கடந்திருக்கிறேன். உங்கள் கைடன்ஸ்னால தான் இது பாசிபிள். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் சொல்கிற
முத்திரை பதித்தல் விந்து ஜெயம் பயிற்சி மெடிடேஷன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். நெகட்டிவ் தாட்ஸ் அவாய்ட் பண்ணுற அளவுக்கு மைண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. ஆனால் புதுசாக ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் வருது. மெடிடேஷன் பண்ணும்போது இவ்வளோ நாளாக எதுவும் தோணலை. ஆனால் ஒரு 3 டேஸாக மூச்சை கவனிக்கும் போது மூச்சு வழியாக வர்றதை கவனிக்கும் போது உயிர் ஆற்றல் வெளியில் போகுதோன்னு தோணுது. இதை எப்படி என்ன ஓவர் கம் பண்ணுறது? எந்த தாட்ஸும் வேணாம்னு மூச்சை கவனித்தா மூச்சு கவனிக்கிறதுலையே ஒரு தாட் வருதுன்னா என்ன பண்ணுறதுன்னா, வாழ்க வளமுடன் சகோதரன். அதாவது வந்து மூச்சு கவனிக்கிறது அப்படிங்கிறது ஆரம்ப கட்டம், அது ஒரு பேசிக் ஸ்டேஜ். அடுத்தடுத்த தவ முறைகளில் அடுத்தடுத்த பயிற்சி முறைகளுக்குள்ள நீங்கள் அடுத்ததுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. காந்த தவம் போன்ற தவ முறைகள் மூலமாக உங்களை ஆற்றல் இருக்கும், ஆற்றல் வெளி ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலை மாறும், டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும் விந்துஜெயம் பயிற்சி மூலமாக. அந்த ஆற்றலை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணணும்னா வாட்டர் ஃபாஸ்டிங் தான் வழி. அது இல்லைன்னா தவ முறைகளில் நாம் பிரபஞ்சம் முழுக்க நம் காந்தத்தை விரிச்சுக்கலாம். விழிப்பு நிலையில் வந்து நாம் பிரபஞ்சமெல்லாம் நிறைஞ்சு இருக்க முடியும். அதே வந்து ஒரு எப்படி சொல்லாங்க, சுவாசத்தை மட்டுமே கவனிச்சிருந்தா அது தியானமாக இருக்கும், அது தவமாக மாறணும், அது அடுத்த ஸ்டேஜ் வரணும். தியானம் என்பது விழிப்பு நிலையில் தோய்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா தவமாக மலர வேண்டும். இந்த ஜீவன் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். அதற்கு ஆழ்நிலை தவம் சப்போர்ட்டாக இருக்கும். தவ ப்ராக்டிஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தடுத்த தவ முறைகளில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நாம் தட்டு நிறைய பழங்கள் வச்சுருக்கோம், அதில் எந்த பழம் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த பழத்தை எடுத்து செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது அண்ணா, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக பாசிட்டிவாக ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு 21 டேஸ் போதுமா இல்லை 48 டேஸ் தேவைப்படுமா? இதுக்கு முத்திரை பதித்தலோடு பாசிட்டிவ் அஃபிர்மேஷன், செல்ஃப் டாக், ஆட்டோ சஜஷன், பாசிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் மந்த்ராஸ் இதெல்லாம் டெய்லி செஞ்சுட்டு வரணுமா? இல்லைனா முத்திரை பதித்தல் மட்டுமே ஒரு நாளைக்கு 1008 முறை சொன்னால் போதுமா? ப்ளீஸ் கிளியர் மை டவுட். வாழ்க வளமுடன். 21 நாள் அப்படிங்கிறது வந்து இந்த எப்படி சொல்லலான்னா, முதல்ல ஒரு நாள் கூட கடக்க முடியாதவங்கள திடீர்னு 48 நாள்னா ஒரு கஷ்டமாக இருக்கும். தம்பி நீ ஒரு 7 நாள் கடந்துக்கோ அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுபோல் 21 நாள்ங்கிறது அரை கிணறு கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். 48 நாள் கடக்கும்போது உங்களுக்கு வந்து அது அனைத்து செல்களிலும் பதிவாயிடும். ஒன்று. அடுத்தது, பலரும் வந்து செல்ஃப் டாக், ஆட்டோ சஜஷன், பாசிட்டிவ் ஸ்பிரிச்சுவல் மந்த்ராஸ் இது எல்லாமே ஓடுகின்ற மனதை வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்ராஸ் எல்லாமே வந்து மனசை கட்டுப்படுத்த இயலாதவர்கள், ஒரு சங்கல்பங்கள் சொத்தின் மூலமாக ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்யாமல் இருக்கிறவங்க மந்த்ராஸின் அர்த்தம் புரிஞ்சு சொல்லும்போது அதுவுமே ஒரு முத்திரை பைத்தலாக தான் மாறும். ஆகவே எல்லாமே முத்திரை பைத்தல் தான். இதில் அஃபர்மேஷன் எல்லாமே முத்திரை பைத்தலுக்குள்ளேயே அடக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் வேறு பேரில் சேம் திங், முத்திரை பைத்தல் தான் நம்ம வேறு சொன்னால். விசுவலைசேஷன் வந்து முத்திரை பைத்தல் பண்ணும்போது அதுக்கு மெனக்கடக்கூடாது. உடல் நலம் அப்படிங்கிறது உடல் நலம் நம்ம உடலை நினச்சி சொல்கிறோம், அந்த உணர்வோடு சொல்லணும். விசுவலைசேஷனுக்கு போய் கற்பனை பண்ண வேண்டியதில்லை, உணர்வோடு உணர்ந்து ஆச்சுங்களா. ஒரு வார்த்தையை மந்த்ராஸ் சொல்லும்போது அப்படிதான், வார்த்தைகளை மட்டும் கோட்ஸாக அடுக்கிட்டு போயிடும், அர்த்தத்தை நம்ம நினைக்கவே மாட்டோம், மனசை அந்த வேகமாக ஓடுற ஓட்டத்துக்குள்ளேயே கலந்துட்டு இருப்போம். அப்படி இல்லை, உணர்ந்து சங்கல்பங்கள் முத்திரை பதித்தல்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னாலே போதும். அது 108 முறை சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா நிறுத்த வேண்டியது இல்லை. மனசை சும்மா விட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ரீப்ரோக்ராம் அதே சொல்லிட்டு இருக்கும், அது 1000 கணக்கில் போயிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்லாம் ஆகையில் உங்களுக்கு எந்த எண்ணமுமே வராது, உள்ளுக்குள்ள முத்திரை பைத்தல் நீங்கள் சொன்ன சங்கல்பங்கள் ஓடிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 108 முறை சொன்னாலே போதும். அப்போது இயல்பாக நீங்கள் கவுண்ட் பண்ணி 108 வரும், கவுண்ட் பண்ணாமல் பல மடங்கு போயிட்டே இருக்கும். அது நம் காந்தம், நம் ஆன்மாவிலிருந்து உயிரிலிருந்து வெளிப்படும் அந்த காந்தமானது மனம்தான் டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும்போது நீங்கள் அதை அப்படியே ரீப்ரோக்ராம் பண்ணி உயிரில் காந்தத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பதிய வைக்கிறீங்க. அப்போது அது நீங்கள் பதிய வச்சுட்டே இருக்கீங்க, மனதோடு விளையாடிட்டே இருக்கும், அதோடு முடியாது, அது காந்தத்தோடு பதிவாயிருக்கு. ஆழ்நிலை தவத்தில் அதன் பிறகு டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது அந்த காந்த ஆற்றலானது மனம் அடங்கி இருக்கிறதுனால விரிவடையும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உடலில் இருக்கும் காந்தம் விரிவடையும். அதே சமயத்தில் வான்காந்த ஆற்றலும் மனம் இயங்காதனால உள்ளே வரும். நம்ம போட்டு வச்ச பதிவுகள் எல்லாம் விதைகளைப் போல பிரபஞ்சம் முழுக்க பரவும். தகுந்த காலம் சூழல் வாய்ப்புகள் வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக வரும். ஏன் இப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் அதற்கான வாய்ப்புகள் தானாக வந்துட்டுருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முத்திரை பைத்தலை 1008 நாள் அப்படிங்கிறத நம்ம குத்துமதிப்பாக சொல்கிறது, ஆனால் 108 மட்டும் ஆழ்ந்து உணர்வோடு சொன்னீங்கன்னா மனமானது உள்ளுக்குள்ளேயே ஆட்டோ டியூன் ஆகி சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த
ஓடுனதே ஓடிட்டு இருக்கிற மாதிரி உள்ள போயிட்டே இருக்கும். அதை நீங்க தடை பண்ணாம விட்டீங்கன்னா 108 நாளுக்கு அதே கூட்டிட்டு போயிடும். அப்போ 48 நாள் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா போதும், 48 நாள் ஆழ்ந்து சொல்லிட்டீங்கன்னா போதும், மனம் கட்டுப்பாடு இல்லாதப்ப திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது அண்ணா, ஏஜ் 16 ஆகுது, டெய்லி எத்தனை லிட்டர் தண்ணீர் குடிக்கணும், கொஞ்சம் ஒபிசிட்டியாக உள்ளேன், டவுட்டு என்னென்னா நான் குண்டாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறவங்க வாட்டர் அதிகமாக குடிக்கலாமா இல்லை கம்மியாக குடிக்கணுமா, ஆன்சர் மை க்வெஸ்சன் ப்ளீஸ், வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். வாழ்க வளமுடன் சகோதரே. தண்ணீர் எவ்வளோ குடிக்கணும்னு எந்த மருத்துவர்னாலையும் ஒரு அறுதிட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா உடல் மாறுபடும், உடல் செல்களின் கிரேவிங்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நாக்கு தான் மருத்துவர். தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிங்க ஆச்சுங்களா, கையில் வாட்டர் கேன் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்றுலேயும் பார்த்துக்குங்க, பழக்க தோஷத்தில் தண்ணி குடிச்சுட்டே இருப்போம், அப்படி குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. தண்ணி தாகம் அடித்து ஒரு ஃபியூ செக் ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அப்படி எப்பப்போ தாகம் அடிக்குதோ அப்பப்போ குடிங்க. அதுக்கு வந்து நீங்கள் கணக்கு போட்டு வச்சுட்டு பாட்டிலாக குடிக்க வேண்டாம், இல்லை தண்ணியே குடிக்காமல் சும்மா வச்சுட்டும் இருக்க வேண்டாம், நாக்கு கேட்கும் தாகம் அடிக்குதப்பா அப்படிங்கும். அப்போ போய் ஒரு ரெண்டு வாய் குடிச்சிட்டு வாங்க, திரும்பவும் தாகம் அடிக்கும். அப்போது கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிங்க, திரும்பவும் தாகம் அடித்தா ஒரு அரை வாட்டருக்கேனே குடிங்க, உடம்பு கேட்குறத பண்ணுங்க. அப்புறம் வாட்டர் ஃபாஸ்டிங் அப்படின்னு இருந்தீங்கன்னா உடல் எடை குறையணும்னா ஃபாஸ்டிங்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். தண்ணீர் வந்து தாகம் எடுக்கும்போதெல்லாம் குடிங்க, அதையெல்லாம் குறைக்காதீங்க. அதை குறைச்சிங்கன்னா டயர்டாவீங்க, வீக்னஸ் வரும், பல பிரச்சனைகள் வரும். தாகம் எடுத்தால் தண்ணீரை மட்டும் தடை செய்யாமல் குடிச்சிட்ருங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் வந்து, ஐ எம் இன் செலிபசி டூயிங் விந்துஜெயம் ப்ராக்டிசஸ் இன் மை ஆஃபீஸ், ஐ எம் நாட் கெட்டிங் ப்ராப்பர் ரெகக்னிசேஷன் ஆர் இன்க்ரிமெண்ட், பிகாஸ் ஆஃப் திஸ் ஐ எம் ஆன்சைட்டி அண்ட் ஃபீல் ஸ்ட்ரெஸ்டு, தே அப்பாயிண்டட் நியூ பீப்புள் அண்ட் தே ஆர் கெட்டிங் ஆல் தி பெனிஃபிட்ஸ் விச் ஐ எம் நாட் கெட்டிங் இன்க்ரிமெண்ட் ஆர் ரெகக்னிசேஷன். ரீசென்ட்லி ஐ ஃபேஸ் செவர் கிரைசிஸ் இன் மை ஃபேமிலி, பிகாஸ் ஆஃப் தட் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் இன் மை ஜாப், பட் ஹார்ட் ஒர்க் ஐ ஸ்பெண்ட் இன் மை ஆஃபீஸ் ஃபார் பாஸ்ட் 4 இயர்ஸ் ஆல் வென்ட் வெயின். Now I am feeling in job insecurity also. வாழ்க வளமுடன் சகோதரரே. வேலை வாய்ப்பு தொடர்பாக நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க இல்லையா, நான் ஒரு உண்மையான ரகசியத்தை நான் சொல்லிட்டுங்களா, என்னுடைய வாழ்க்கையே நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் வேலைக்கு போனதே தொழில் பழகுவதற்காக மட்டும்தான் ஆச்சுங்களா. ஒரு வருடத்துக்கு மேலெல்லாம் எந்த நிறுவனத்துலேயும் நான் வேலை செய்யலை ஆச்சுங்களா. ஏன்னா என் குடும்ப சூழல் அப்படி, ஏன்னா ஆரம்பத்திலிருந்து வர வேண்டியதாக இருக்குது, ஒரு நிறுவனத்தின் ஆரம்ப கட்டத்திலிருந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. ஆரம்ப கட்ட சம்பளம் குறைவு, மேலே பல போகுது, அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் சேலரி ஆச்சு. நம்ம டார்கெட் எப்போதும் வைஸ் பிரசிடென்ட் லெவலில் செய்கிற ஆரம்பிக்கிற வேலை ஹெல்ப்பருக்கு ஹெல்ப்பராக இருக்கிற வேலையில். அப்போ என்ன ஆகும், 6 மாதம் போய் அந்த வேலையை கற்றுக்கிட்டு அடுத்த நிறுவனத்துக்கு அடுத்த நிறுவனத்துக்கு அடுத்த நிறுவனத்துக்குன்ட்டுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருடம் முழுமையாக நான் செஞ்சது அப்படின்னா ஓரிரு நிறுவனங்கள் தவிர இல்லை, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் இம்ப்ளிமெண்டேஷன், லேர்னிங் அடுத்த நிறுவனத்தில் போய் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த மாதிரி நான் பண்ணினதுனால தான் என்னால் துபாயில் போய் சொந்த தொழிலை வெளிநாட்டில் பிஸ்னஸ்மேனாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சது. அடுத்து சென்னையில் எந்த இடத்துல சென்னையில் நான் வேலை செஞ்சேனோ அங்கேயே சொந்த தொழிலையே துவங்க முடிஞ்சது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய தேவை, நம்ம வாழ்க்கை கொஞ்சம், அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ தூரம் சால்வ் பண்ண முடியணுமோ அந்த அவ்வளோ தூரம் சால்வ் பண்ணணும். இப்போ எனக்கு வயசு ஒரு 36, இப்போவே வந்து நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அந்த போயிட்டே இருந்தது தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஏன் பெக்கிங் பண்ணுறீங்க ஆச்சுங்களா. ஒன்று கர்மயோகத்தில் இருக்கணும், கர்மயோகத்துலனா இறைவன் நமக்கு வாய்ப்பு கொடுத்தார், நமக்கு இதில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்போ சாட்டிஸ்ஃபைடாக ஆழ்ந்து கவனமாக எந்த வேலை செய்கிறோமோ 100% டெடிக்கேஷனோட செய்யணும் ஒன்று. அப்புறம் எப்போ அந்த 100% டெடிக்கேஷன் வரும் தெரியுங்களா, நம்ம சரியான ஸ்டேஜில் இருந்தோம்னா அந்த டெடிக்கேஷன் வரும். அப்போ நமக்கு டெடிக்கேஷனோ அந்த கான்சன்ட்ரேஷனோ வரலை அப்படின்னா அப்போ அதுக்கு மேலே அடுத்தடுத்த ஸ்டேஜில் தான் நமக்கு அந்த ஏன்னா நமக்கு தகுதியான இடம் போகிற வரைக்கும் நம்ம மனசும் அமைதி அடையாது, ஓடும். அப்போ அந்த ஓடுவதற்காவது ஊக்கம் கொடுத்து அடுத்து என்ன பண்ணலாங்கிற கான்சன்ட்ரேஷனில் மன உறுதியோடு இறங்கணும், இல்லைன்னா 100% கான்சன்ட்ரேஷனாக வேலை செய்யணும். அப்புறம் நிறுவனங்கள் வந்து நமக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் போட்டி அதிகம், தொழில்கள் முடங்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியாதா இப்போ போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, தொழில்கள் எல்லாம் முடங்குது முடக்கப்படும். அப்புறம் கோடிக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அப்போது நீங்கள் 10,000 வாங்குற சம்பளத்தை 8,000 வேலை செய்கிறதுக்கு 100,000 ஆட்கள் வெளியில் இருக்காங்க. அப்போது ஒரு நிறுவனம் உங்களுக்கு ப்ரொமோஷனோ அதோ கொடுத்து உங்களை மேலே கொண்டு வர்றதை விட உங்கள் வேலைக்கு 2 பேரை போட்டுடலாங்கிற நிலைமைக்கு வரும், அந்த சூழல் போகுது. ஆனால் விலைவாசி அபரிமிதமாக ஏறிட்டு இருக்குது இப்போதைய உலக சூழ்நிலையில், நல்லா யோசிச்சுக்கோங்க.
வெளி உலகத்தில் காம்படிஷனில் ஓடிட்டு இருந்தால் வெளி உலகத்தில் எப்போதுமே நிம்மதி அப்படிங்கிற தேட முடியாது, நமக்குள்ளாக தான் தேட வேண்டியதாக இருக்குது. இறைவன் இந்த சமயத்தில் நமக்கு கொடுத்த பணியை 100% டெடிக்கேட்டடாக செய்வோம், செஞ்சிட்டே இருப்போம். அடுத்தது இதில் நீங்கள் 100% டெடிக்கேஷனோடு செஞ்சுட்டு உங்களுக்கு தகுதியான பொசிஷன் கிடைக்குமா பாருங்கள், சொந்தமாக பண்ண முடியுமா பாருங்கள். இல்லைன்னா புரிஞ்சுக்கோங்க, மாற்ற முடியாத விஷயங்களை மனசில் உழட்டி உழட்டி மாற்றுறக்கு முயற்சி பண்ணாதீங்க, விட்டுருங்க, மனசுக்கு இதமாக இருங்க. பரவாயில்ல, அந்த பையன் கர்ம வினைக்கு நல்ல சம்பளத்தோட இன்க்ரிமெண்ட் கிடச்சி போகிறேன், எனக்கு பரவாயில்ல, எனக்கு இந்த சம்பளத்துக்கு நான் கடுமையாக உழைக்கிறேன், அதுக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் உழைக்கிறோம், சும்மா உழைக்கல இல்லை, அவன் சம்பளம் கொடுத்துருக்குறேன்லன்னு தான் சொல்லுவாங்க. நான் கடுமையாக உழைச்சேன்னா நீ சம்பளம் வாங்காமையும் உழைச்சேன், சேலரி வாங்கினீங்கள ஓகே, அந்த சேலரிக்கான உழைப்புன்னு தான் நீ உழைச்சிருக்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போது கம்பேரிசனை விட்டுருங்க, உங்களை விட கீழே இருக்கிறவங்க எத்தனையோ பேராக இருப்பாங்க. ஆகவே கடமை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை நீங்கள் தகுதியற்ற பொசிஷனில் இருக்கீங்கன்னா அடுத்ததுக்கான முயற்சியை செஞ்சுட்டு ஆனால் செய்கிற வேலையில் கான்சன்ட்ரேஷனாக செய்யுங்க. குடும்பத்துலேயும் அப்படி தான், இந்த குடும்பத்தில் எந்த இடத்துலனாலும் சரிங்க, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கும் வரைக்கும் நமக்கு துன்பம் தான். எதையும் எதிர்பார்க்க கூடாது, என்ன நடக்குதோ அதோட ஃப்ளோவில் விட்டுறணும், விட்டுட்டு நம்மை நமக்குள்ளே வலிமைப்படுத்தி நமக்கு கிடைச்ச இந்த பிறவி இந்த வாய்ப்பு இதில் மனதளவிலும் ஆன்மீக அளவிலும் நம்மை மேம்படுத்திக்கிறதுக்கு ஒழுக்க வாழ்க்கையிலும் அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். நம்ம தகுதி உள்ளார்ந்து தான் உயரும். நீங்கள் பிரம்மசரீரத்தில் நிலச்சி ஸ்ட்ராங் ஆகிட்டு போக 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 வெளியில் இருக்கிற ஹேர்டில்ஸ் எல்லாம் நார்மலைஸ் ஆகும். குடும்ப பிரச்சனைகளாகட்டும் தொழிலாகட்டும் நீங்களே உணர்வீங்க. 90 நாள் கடந்தீங்கன்னா அபரிமிதமான மாற்றம் வேலை செய்யும் இடத்துலையே தெரியும், அபரிமிதமான மாற்றம் குடும்பத்திலேயே தெரியும். ஆனால் தெரியாமல் போயிட்டுருக்குது, அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குதுன்னா அதை விட பெஸ்ட்டு வாய்ப்புக்கு நீங்கள் சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படி நீங்கள் மாறினீங்கனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலச்சிருப்பீங்க, ஏன்னா எல்லாம் உள்ள இறைவனையே நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அப்போது அது எளிமையாக தான் நடக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே. இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப, ஏன்னா ஒவ்வொருவரின் சூழ்நிலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்லிடுவேன் ஈஸியாக இந்த மாதிரி எல்லாம் மாறி மாறி போய் போயிடலான்னு, ஆனால் இப்போதைய காலகட்டமே அதுக்கு எதிராக இருக்குது ஆச்சுங்களா. நிறுவனங்களே க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நாம் வந்து லேர்ன் பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ட்டு ஓட முடியாது, கிடைச்ச வாய்ப்பு பெரிய விஷயமா இருக்குது. ஆகவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாய்ப்புகள் இப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற காலகட்ட சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு என்ன வழியோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதுதானுங்க. வெளி உலகத்தில் இன்பத்தை தேடாதீர்கள், இன்பம் வெளியில் இல்லை ஆச்சுங்களா, மகிழ்ச்சியை வெளியில் தேடாதீர்கள். ஆனந்தம் இன்பம் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது, நமக்குள்ளாக நிலச்சி நம்மை வலிமைப்படுத்திக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். வாழ்க வளம். நீங்கள் விந்துஜயம் பயிற்சியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க, உங்களை நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. நாட்கள் செல்ல செல்ல செலிபஸியின் ஆற்றல் அதிகரிக்க தியானத்தையும் கூட எடுத்துக்கோங்க, முத்திரை பதித்தலையும் ஆழமாக சொல்லிட்டு வாங்க. அப்போது மனமே நம்மளே நம்மளை சீப்பாக நினச்சிக்கிறதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடுவீங்க. அப்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரன். அடுத்தது வந்து சகோதரர் அண்ணா, இப்போ 46 நாள் வந்துட்டு லைஃப்பில் ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்தால் நெக்ஸ்ட் வரப்போகிற சேடு மூமெண்ட்ஸை பார்த்து பயமாக இருக்குது. சேடு மூமெண்ட்னா நெக்ஸ்ட்டு ஹாப்பி வருமானு இருக்குது, ரெண்டும் வேண்டும்னு ரெண்டும் வேண்டாம்னு பேரின்பம்ல எப்படி இருக்கிறது? ஆல்சோ அண்ணா, ஆக்னா தவம் பண்ணால் தூக்கம் வருது அண்ணா, டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது, இதுக்கும் சொல்யூஷன் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆக்னா தவம் குண்டலினி சக்கரங்களில் தவம் ஏற்றும் போதுங்க ஆற்றல் குறைவாக இருந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், உடலில் ஆற்றல் பிரம்மசரி ஆற்றல் கம்மியாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நம்ம உள்ளார்ந்த ஆற்றலை வந்து அது டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்குது, உள்ள உள்ளுக்குள்ள அபரிமிதமான வேலைகள் நடக்கும். அப்போ ஆற்றல் குறைவாக இருந்தால் உறக்கம் வந்தால் உறங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் செய்யலாம். ஆனால் பிரம்மசரி நாட்கள் அதிகரிக்க இதில் இருக்கிற குழப்பங்கள் சரியாகி வரும். அப்புறம் சந்தோஷம், நமக்கு சந்தோஷம் வேண்டாங்க துக்கம் வேண்டாங்க, ரெண்டுமே இல்லாத அமைதி நிலை. ஆனால் அமைதி நிலை எல்லாம் போர் அடிக்குதுங்கிறாங்களே, அமைதி நிலை தானுங்க தவம், அமைதி நிலையில் தவம் அது ஒரு ஆனந்தம், எல்லாமே அமைதி நிலையில் இருக்கும். வாழ்க்கையில் பெரும்பாலான நேரம் அமைதி நிலை தான். 24 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் இன்பம் இருக்கும், ஒரு 1/2 மணி நேரம் துன்பம் வரும். ஆனால் நம்ம அந்த இன்பம் துன்பத்தை நம்ம நினச்சி அதை பெருக்கிக்கிறோம், அதுலேயே மயங்கி கிடக்கிறோம் அந்த இன்பத்துக்குள்ளே. அப்படி இல்லை, ஆனால் மீதி இருக்கிற 20 மணி நேரம் 23 மணி நேரம் தூங்குறதுல பாதி போயிடுது. அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 15 மணி நேரம் அமைதி நிலை நமக்கு கிடைக்கும். வெளியில் வேலை செய்வோம் ஆனாலும் அமைதி நிலை இருக்கும். மனசு அடக்கணும், மனசு வந்து ஆன்மாவுக்குள்ளே அடங்கி போகும்போது நமக்குள்ளாக நிலைக்க ஆற்றல் நமக்குள்ளேயே டிரான்ஸ்மியூட் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது இன்பம் நமக்குள்ளேயே தோணும், நமக்குள்ளே ஆனந்தம் தோணும் ஆச்சு. நீங்கள் பேரின்பத்தை நோக்கி போகணுங்கிறீங்க,
இன்பத்து மேலேயும் பற்றிருக்கக்கூடாது, துன்பத்து மேலேயும் பற்றிருக்கக்கூடாது. ஆனந்தம் இயல்பாக வரும், ஆனந்தமாக வாழ முடியும், மனசுக்கு இதமாக வாழ முடியும். எப்போ முதல்ல நீங்கள் உங்களை வலிமைப்படுத்திட்டு வரீங்க, அடுத்தது நீங்கள் பற்று ஆசை அதை முதல் விடணும். அதுக்கெல்லாம் தான் நம்ம பயிற்சி முறைகளில் என்னென்ன பண்ணணும், எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் லைஃப் டைம் மெம்பர்ஸாக இருக்கீங்க, பயிற்சிகள் ஆழ்ந்து கொண்டுட்டு வாங்க. ஏன்னா பயிற்சிகள் நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் விதைகள், ஆழம் விருஷம், அரச விருஷம் போல மிகப்பெரிய விருஷங்களா. ஒரு ஒரு தவமுறையும் பல நூறு ஆண்டுகள் ஆழ்ந்து 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 சித்த யோகிகளால் வடிவமைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட பயிற்சிகள். நம்ம பயிற்சிகள் எல்லாமே ஒரு முறை உள்ளே வந்துட்டீங்கன்னா லைஃப் டைமில் இருக்கீங்க. அப்போ லைஃப் டைமில் இருக்கும்போது அந்த விதையை நீங்கள் உங்களுக்குள்ளாக வளர்த்து மரமாக மாற்றணும். நான் எவ்வளோ நாள் எனக்கு தெரியல ஆச்சுங்களா, எவ்வளோ நாள் நாளில் நிரந்தரம் இல்லை ஆச்சுங்களா. இது ஒரு நிழல், நிழல் மாதிரி தான், நிரந்தரம் இல்லை வாழ்க்கை. எதுவுமே நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஆச்சுங்களா. நிலையற்ற இந்த உலகம், அந்த நிலையற்ற இந்த உலகத்தில் நம்ம நம்மளை வலிமைப்படுத்திக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் ஆச்சுங்களா. இந்த உடலில் ஜீவ ஆற்றலை மட்டும் வச்சுட்டு பெருசாக எதுவும் சாதிக்க முடியாது. அப்போது ஜீவ ஆற்றலை மட்டும் வச்சுட்டு சாதிக்க முடியாதா? அப்போ என்ன பண்ணுறது? அப்போ எந்த ஆற்றல் வேணும்னா, பிரம்மச்சரியத்தினால் உயிரணுக்களை அபரிமிதமாக உடலில் சேமிக்க சேமிக்க சேமிக்க, அதை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண பண்ண பண்ண, காஸ்மிக் எனர்ஜி வான்காந்த ஆற்றலை நமக்குள்ளாக நிறைக்க நிறைக்க நிறைக்க, தவத்தில் நிலைக்க நிலைக்க நிலைக்க, உணர்வுகள் பிரபஞ்ச அளவு விரிய 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 காஸ்மிக் எனர்ஜி நமக்குள்ளேயும் வரணும். நம்முடைய உணர்வுகளும் காந்த தவம் மூலமாக பிரபஞ்சம் முழுக்க விரியணும் ஆச்சுங்களா. அப்போது நாமே மையப்புள்ளியோடு, இறைவனுக்கு மையப்புள்ளி இல்லை, ஆனால் நமக்கு இந்த உடல் ஒரு மையப்புள்ளியாக இருக்கும், ஆனால் பிரபஞ்சம் முழுக்க விரிந்தவர்களாக இருப்போம். இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், எக்ஸ்டஜி எக்ஸ்டசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பேரின்பம்னு எடுத்துக்கலாம், என்லைட்மெண்ட்னு எடுத்துக்கலாம், பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் வரணும் ஆச்சுங்களா. ஆகவே சகோதரரே, நீங்கள் உண்மையிலேயே பேரின்பம் அப்படின்னா, இன்பம் அப்படின்னா, ஆனந்தம் வேணும் அப்படின்னா, அது வெளியில் இல்லை, வெளியில் நோக்கி வெளியில் இருக்கிற விஷயங்கள் மாறிட்டே இருக்கும். இப்போ நீண்ட நேரம் துன்பம் வந்துட்டே இருந்துச்சுன்னா அதுலேருந்து விடுபடுறதா இன்பமாக இருக்கும், இல்லை வாழ்க்கையே இன்பமாக இருக்கும்போது அந்த இன்பம் தவறும்போது அது துன்பமாக தெரியும். ஆகவே இதெல்லாம் மனசோட இல்யூஷன், நம்ம பலத்துக்கும் பலவீனத்துக்குமான ஒரு போராட்டம் ஆச்சுங்களா. இப்போது 10 ஜிலேபி சாப்பிட்டீங்க, அப்போ இன்னொரு லட்டு வாயில் ஓட்டிங்கன்னா இனிப்பு தெரியுமா? ஆனால் அது இன்பம், அது சந்தோஷம் தானே பார்க்குறோம். அதே இனிப்பே சாப்பிடாமல் ரெண்டு நாள் இருந்துட்டு ஒரு லட்டு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ இனிப்பாக இருக்குது? அப்போது அந்த இன்பங்கிறது அந்த லட்டில் இருக்கா, நம்முடைய காந்தத்தில் இருக்கா? யோசிங்க, இதெல்லாம் உங்கள் யோசனைக்கு விடுறேன் நான் ஆச்சுங்களா. இன்பம் துன்பம் அது இதுங்கிறதெல்லாம் நம்ம காந்தத்தின் விளையாட்டு. நம்ம உயிர் அணுக்கள் திரிஞ்சு காந்தமாக வெளிப்படுது, உயிர் அணுக்கள் சுழல்வதால் அதிலிருந்து காந்தம் வெளிப்படும். அந்த காந்தம் மனதில் வெளியாகுது, ஐம்புலன்கள் மூலமாக. அப்படி வெளியே போகையில் நம் ஆற்றலுக்கு தகுந்தாற் போல நமக்கு எதிர்படும் விஷயங்கள் இன்பமாகவும் துன்பமாகவும் கஷ்டமாகவும் சந்தோஷமாகவும் நாமளாக மேனிப்புலேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஒரு சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா கையை வெட்டி போட்டால் கூட எதை பற்றி கவலைப்படாமல் போகிறாரு. அப்போ அது எவ்வளோ பெரிய துன்பம், அதே சாதாரணமாக நினச்சிட்டு போகிறார். ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணை குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு துறவரம் எடுத்துகிட்டு போகிறாங்க வேண்டாம், ஆனால் அவர் அதை இன்பம்ட்டு தான் போகிறார். அது அவருக்கு துன்பம், அப்போ அந்தளவுக்கு தன்னை மேம்படுத்தி இருக்கார். ஆனால் வெளி உலகத்துலேருந்து பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஆடு மாடு நாய் பண்ணிகளுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அதனுடைய அறிவுக்கு தகுந்தாற் போல யோசித்து அது துறவரத்தையோ ஒழுக்க வாழ்க்கை முறையோ சித்தர்களின் வாழ்க்கை முறையோ புரியாது ஆச்சுங்களா. அதுவே நான் ஆஃப் தி டாப்பிக்கில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேங்க வண்டி. ஸோ சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. வாழ்க்கையில் நீண்ட தூர பயணம் நம்ம போக வேண்டியது, கொஞ்சம் தூரம் இல்லை, நீண்ட தூர பயணம். நீண்ட தூர பயணத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக போயிட்டுருக்குறோம். ஆகவே இப்போது நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ஸில் நிறையா பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போலவே டெலிகிராமில் 1000 நாள் சேலஞ்சில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி போடுறத நானும் ஸ்க்ரீன்ஷாட்லலாம் பார்க்குறேங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த ஒற்றுமை, நம் தமிழ் சமுதாயம், தமிழ் மொழி பேசும் புரிந்து கொள்ளும் அனைவரும் வலிமையோடு போகணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிட்டு இன்றைய வீடியோ இதோடு நிறுத்திக்கிறேங்க. மீண்டும் நாளைய தினம் அடுத்த நாள் அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.